வெல்கம் டு ரிபாஸ் கிச்சன். இதுவரைக்கும் நீங்க ரிபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையாம், அப்ப மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம சேனல்ல வர அப்டேட் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப ரொம்ப இன்ஸ்டன்ட்டா செய்ய மூணு வகையான சட்னி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, உடைய ஹெல்தியான புதினா சட்னி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக புளி ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு ஸ்லைஸ் பண்ண தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதோட ஒரு கப் அளவில் புதினா இலை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு புதினா சட்னி ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த புதினா சட்னி என்னென்ன ரெசிபிக்கெலாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசை, இட்லி, நீங்கள் கீ ரைஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நான்வெஜ் ரெசிபி எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த புதினா சட்னியை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான புளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னவும் பார்த்துடலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜாரில் நாலு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்காங்க ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு சில தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் சைஸில் புளி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நாலு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியான புளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தோசை, இட்லி, கஞ்சி, சூப் இதோட ஃப்ரோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி சட்னி. தக்காளி சட்னி நம்ம யூஸ்வலாக செய்கிறத விட இது கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தால் ஒரு கையளவில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட அஞ்சு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். நாலு காஞ்ச மிளகாய் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்து அந்த மாதிரி மிளகாயோட எண்ணிக்கை கூட்டிக்கோங்க. ரெண்டு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறது இதோட ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெங்காயம் எடுக்கிறத விட தக்காளியோட அளவு ஒன்று கூட இருந்தால் போதும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில். இப்போ ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். பேன் கொஞ்சம் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இதோட ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. இதோட ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம் இது மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது தெரிச்சிட்டு இருக்கும், அதனால தான். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லே வச்சு நீங்கள் இதை வந்து கொதிக்க விடுங்க. இதோட ராஸ்மல் போகிற வரைக்குமே இதை நல்லா கொதிச்சு வரணும். அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இது நல்லா குக் ஆனது இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டாக செஞ்ச தக்காளி சட்னியும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி நீங்கள் இட்லி தோசையோடு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்கு கூட இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி நீங்கள் எவ்வளோ டேஸ் ஆனாலும் கெட்டே போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். லேசி டேவை ரொம்ப ரொம்ப ஈஸியாக்குற மாதிரியான மூணு சட்னி பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரிபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.